ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். ஸோ இப்போதைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி மொத்தமாக அகைன்ஸ்டாக யார் பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னா நம்ம விஜய் சார் மேலே தான். ஸோ என்னென்னா, பீஸ்ட்டு படம் கலப்படமான ரிவ்யூ வந்துச்சு முத நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் போனதுக்கப்புறமே இருந்து வெளியே வரவங்க ஒரு 10 பேர் மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்கன்னா அதில் 7-8 பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் கமெண்ட் சொல்கிறாங்க. மிச்சம் 2 பேர் தான் நல்லால ப்ரோ பணம் மொக்க கேஜிஎஃப் அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. அதே மாதிரி தேட்டரோட கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டுக்கு கம்மியாயிட்டு கேஜிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும், கேஜிஎஃப் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு, யங்ஸ்டர்ஸோடலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்கிறனால தேட்டர் உரிமையாளர்களும் இப்போ மொத ஸ்க்ரீன் உங்களுக்கே தெரியும், மொதல் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எல்லா மல்டிப்ளெக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் வந்து பீஸ்ட் படத்தையும் சின்ன ஸ்க்ரீன் அதாவது செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் போட்டாங்க. கலப்படமான ரிவ்யூ, கேஜிஎஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு ஹைப் வந்து வேறு லெவலில் போனனால இப்போ ஒரு சில தேட்டர்களை பார்த்தீங்கன்னா கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னமும் தேட்டரில் பீஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. அது எல்லா தேட்டர் உரிமையாளரும் போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்டேட்லாம். அதுக்கு மத்தியில் ஒவ்வொரு சின்ன சின்ன படங்கள் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இல்லை ப்ரெஸ் மீட்லேயா இருக்கட்டும், எல்லாருமே இந்த நடிகர்கள் சம்பளம் அப்படின்னு பேசி முக்கியமாக இந்த பீஸ்ட் விர்சஸ் கேஜிஎஃப் விஜய் சார் அஜித் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட படத்தோட பட்ஜெட் 100 கோடினா அவங்களே 90 கோடி அந்த ரேஞ்சுக்கு சம்பளம் ஆகிட்டு மிச்சம் உள்ள 10 கோடியில் தான் வச்சு அந்த படத்துக்குன்னு செலவு பண்ணுறாங்க. அதாவது அந்த ஃப்ரேமுக்காக இருக்கட்டும், மிச்சதுக்காக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. நடிகரோட சம்பளம் என்றைக்கு தமிழ் சினிமாவில் குறையுதோ அன்றைக்கி தான் இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து நடிகர்களோட சம்பளத்துக்கும் குவாலிட்டியான படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது எனக்கு தெரியலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேன் இந்தியா மூவி வந்திருக்கு, இந்தியாவே கொண்டாடியிருக்கு. அது நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி சங்கர் சார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, மணிரத்னம் சார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேற லெவல் பேன் இந்தியா மூவி எடுத்திருக்காங்க. இப்போ ஏதோ வரிசையாக அந்த அண்ணாத்த வலிமை பீஸ்ட் படம்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாதனால மொத்தமாக தமிழ் சினிமாவுக்கு எடுக்கிறதே இங்கே உள்ள டாப் ஸ்டார்ஸ் தான் அப்படின்றத சொல்லிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கதையை எடுத்துடுறீங்க, ஏதோ ஒரு இப்போ உள்ள வளர்ந்து வர நடிகர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்களை வச்சு படம் எடுத்துடுறீங்க, அந்த படத்தோட முழுக்க முழுக்க படத்துக்காகவே செலவு பண்ணது ஒரு 300 கோடின்னு வச்சுக்கோங்க. ஹீரோ சம்பளம் ஒரு 5 கோடி தான் வாங்கியிருக்காரு. பட் நீங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறீங்க, மல்டி லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த 300 கோடி ரூபா போட்டிருக்கீங்க பாருங்கள் படத்துக்கு, அதுக்கான வசூல் கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா என்ன தான் கதை நல்லா இருந்தாலும் ஸ்லோவாக வந்து பிக்கப் ஆனாலும் அந்த முகம் அந்த போஸ்டரில் ஒரு ஆக்டரோட முகத்தை வச்சு தான் மேக்சிமம் மக்கள் பார்த்திங்கன்னா போய் பார்ப்பாங்க. இல்லை ஒரு சின்ன ஆக்டரை வச்சு படம் எடுக்கிறீங்க, படத்தோட கதை நல்லா இருக்குது, எப்படியோ ரிவ்யூஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் வேணால் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களே தவிர வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருக்கட்டும் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுலாம் இன்னமும் நம்ம தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் மற்ற லாங்குவேஜாக இருக்கட்டும் பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா அதுனா வந்து நம்ம பல வருடங்களாக பார்த்து பரிச்சயமான முகம், பல படங்களை அவங்கள பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் விஜய் சார், அஜித் சார், சூர்யா அவர்கள், கமல் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக தமிழ் சினிமாவில் பல ரசிகர்களை சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கிற ஆட்கர். அவங்கெல்லாம் ஒரு படத்தில் நடித்தாதான் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் போய் பார்ப்பாங்க. மற்றபடி கதை நல்லா இருந்துச்சுன்னா ஸ்லோ ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு எப்படி 1001 படம் வந்து நல்லா தான் இருக்குது. இன்றைக்கும் நம்ம அந்த படத்தை பற்றி பேசுகிறோம். பட் அன்றைக்கி பெரிய பொருட்செலவில் எடுத்தாங்க, அப்போ அந்த படத்துக்கான அங்கீகாரம் கிடச்சிச்சா? இல்லை, இன்றைக்குமே செல்வராகவனாக இருக்கட்டும் ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும் ஒரு சில இன்டர்வியூவில் எங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த நேம் கிடச்சிருந்துச்சுன்னா எங்களோட லெவலே வேறு, வேறு லெவலில் வந்து பிஸ்னஸ் ஆகிருக்கும், மார்க்கெட் ஆகிருக்கும், நேரம் பல இது நாங்கள் அச்சீவ் பண்ணியிருப்போம். பட் அன்றைக்கி வந்து எங்களுக்கு கிடைக்கல, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்குது. இந்த நிலைமை தான் நடக்கும். பெரிய பொருட்செலவில் படத்தை எடுத்துகிட்டு அதில் உள்ள கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்திங்கன்னா பரிச்சயமானவங்களை போடாமல் புதுமுகங்களை போட்டிங்கன்னா இந்த அளவு தான் நடக்கும். படம் ஃபஸ்ட்டு நஷ்டமாகும், அதுக்கப்புறம் பிக்கப்பாக என்ன பிரயோஜனம், டிவியில் நல்லா ஓடி என்ன பிரயோஜனம், இதுதான் நடக்கும். ஸோ ஒரு பெரிய ஆக்டருக்கு பிஸ்னஸை பொறுத்து தான் அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க. சன் பிக்சர்ஸ் ஒன்று 100 கோடியை தூக்கி விஜய் சாருக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்,
ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ப்ராஃபிட்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணாமே அவங்க விஜய் சாருக்கு வந்து 100 கோடி கொடுக்க போகிறாங்க. எந்தெந்த ஆக்டருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றது அந்தந்த ஆக்டர் முடிவு பண்ணாலும் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து தர ரெடியாக இருந்தால் அவங்க வாங்க தான் செய்ய போகிறாங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் பீஸ்ட் படத்துக்கு விஜய் சாருக்கு 100 கோடி கொடுத்ததாகவே வச்சுக்குவோம், அவங்க வந்து அதை டபுள் மடங்காக தான் எடுத்திருப்பாங்க. இன்றைக்கு தேதிக்கு பீஸ்ட் 250 கோடியை தாண்டி போயிட்டுருக்கோம். படத்தோட பட்ஜெட் 150 கோடினே வைங்க, விஜய் சாரோட சம்பளம் 100 கோடி, மற்ற ஆக்ட்ரிஸோட சம்பளம் படத்தோட பொருட்செலவு எல்லாம் சேர்த்து 150 கோடி வந்தாலுமே இன்றைக்கி ஓவராலாக கலெக்ஷன் பார்க்கும்போது 250 கோடிக்கிட்ட வந்துருச்சு. அப்போ சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு மினிமம் 50 கோடி ரூபானாச்சும் ப்ராஃபிட்டபிள்லேருந்து கிடைக்க தான் செஞ்சுருக்கும். ஸோ இதில் வந்து பிரச்சனையே கிடையாது. பட் இருந்தாலும் நிறையா பேர் மைக்கை பிடிச்சி பேசும்போது விஜய் சார் வந்து சம்பளம் வாங்குறாரு, கதைக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்பா படம் அப்போருந்து இப்போ வரைக்கும் ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜில்லா கொஞ்சம் கலப்படமான ரிவ்யூ வந்துச்சு, பட் அதுவுமே மக்களுக்கு வந்து பிடிச்சிச்சு காமன் ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த படம், மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர் இப்படின்னு வரிசையாக இட்டு கொடுத்த மனுஷன் ஒரு படத்தில் ஏதோ கலப்படமான ரிவ்யூ வந்திருந்தக்காண்டி அவரை எந்த அளவுக்கு மீடியாவில் போட்டு கலாய்க்கிறீங்க? அதுவும் அந்த ட்விட்டரில் ஒருத்தர் கோட்டு போட்டு வரலாம், இதுக்கு முன்னாடி சர்க்கார், பீஸ்ட்டு, பிகிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி ப்ராஃபிட்டு, தமிழ்நாட்டில் இவ்வளோ ஷேர் வந்து விஜய் சாரோட படம் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டவர் இந்த பீஸ்ட்டு படத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அதாவது அண்ணாத்த டாப்பான், வலிமை டாப்பில் இருக்கான், எதற்கும் துணிந்தவன் டாப்பில் இருக்கான், பீஸ்ட்டு வந்து லிஸ்ட்லேயே இல்லையா அப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் சொல்லுதுன்னு அவர் ஒரு ரிப்போர்ட் தனியாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எந்த விதத்தில் நான் உங்களோட பர்சனல், உங்களுக்கு பர்சனலாக எதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா அதுக்கு நீ இப்படியா பொய்யான ரிப்போர்ட்லாம் கொடுப்பீங்க, அந்த மாதிரி தான் நண்பா இருக்கு. இன்னொன்று, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பெரிய லெவலில் இந்த மாதிரி பேன் இந்தியா மூவிலாம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு. முதல்ல அப்படி எடுத்தால் நீங்கள் மொதல் சும்மா இருக்கீங்களா? நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த புலின்னு ஒரு படம் விஜய் சார் நடித்தார், அது வந்து ஃபேண்டசி ஃபிலிம்னு சொல்லி தான் எடுக்கவே ஆரம்பித்தாங்க. ட்ரெய்லர்லையுமே பார்த்திங்கன்னா அந்த புறா வந்து பறக்கிறதா இருக்கட்டும், தவக்கால சிம்பிள், இந்த குள்ள மனிதர்கள் இதெல்லாம் வைக்கும் போது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், இது வந்து ஒரு கற்பனை கதை. ஆனால் அதையே விஜய் சார் நடித்தனால அதை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி சுறா கூட கம்பேர் பண்ணி மொக்க மொக்க மொக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி வித்தியாசமாக இந்த மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்ண தோணும், திருப்பி அவர் கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமு, மசாலா படங்கள், படத்தில் ஒரு 5 பாட்டு, 5 சண்டை அந்த மாதிரி படங்கள் தான் நடிக்க தோணும். எங்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக படம் எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஓட்டியே கலாய்ச்சி தமிழ் சினிமாவை தூக்கி குழியை தோண்டி புதைச்சிருவீங்க, அதுக்கப்புறம் தமிழ் ஆக்ட்ரஸ் யாரும் இந்த மாதிரி படம் நடிக்கலை அப்படின்னு சொல்லி வருவீங்க. அன்றைக்கே ஒரு புலி படத்தை தியேட்டரை நல்லா ஓட வச்சுருந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமான்ற பார்வையில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்நேரம் விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா படங்கள், இனோவேட்டிவாக நிறையா படங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க, தமிழ் சினிமாவும் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்திருக்கும். நிறையா ப்ரொடியூசர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். இந்த இடையில கூட ஏதோ ஒரு படம் வந்துச்சு கேரளாவில் கூட, சூப்பர்மேன் மாதிரி பறக்கிறது, பேர் டக்குன்னு மறந்து போச்சு, அந்த படங்கள்லாம் பாருங்கள், அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தான். பட் அதே இது இன்றைக்கி விஜய் சாரோ அஜித் சாரோ சூப்பர்மேன் கேரக்டரில் பறக்கிற மாதிரி லாரியை தூக்குற மாதிரிலாம் நடித்தா நீங்கள் சும்மா வரப்பீங்க, என்னடா இது லாஜிக்கே இல்லை, இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மீம்ஸை தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதே இது கன்னடாலேயோ கேரளாலேயோ ஹிந்திலேயோ யாராச்சும் இந்த மாதிரி படம் நினச்சோ வேறு லெவல், தமிழ் சினிமா இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கணும், இங்கே உள்ள ஆக்ட்ரஸ்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ரிவ்யூ மைக்கை பிடிச்சி பேசிட்டு வீட்டுக்கு போவீங்க. இதுதான் நடக்கும். ஆக்சுவலாக இந்த பொன்னியின் செல்வன் ஒரு படம் வருது, நான் ஆல்ரெடி போனதுலேயுமே சொல்லியிருப்பேன், இந்த பேன் இந்தியான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் மட்டும் தமிழில் ரிலீஸ் ஆகும். அப்போ எவனாச்சும் மைக்கை பிடிச்சி என்னங்க லாஜிக் லூப்ஹோல்ஸ், ஜெயம் ரவி என்ன ஒரு பாறையை தூக்கி நடக்கிறாரு, விக்ரம் என்ன குதிரையில் ஓடுறாரு, குதிரையை தூக்குவாராம், 10 குதிரையில் ஒரே நேரத்தில் ஓட்டு வரான், இப்படி யாராச்சும் வந்து சொல்லுங்கள், வாயிலே புக்குன்னு தான் கொடுக்கணும். ஏன்னா ட்ரிபிள் ஆர் பார்த்துட்டு நிறையா பேர் அங்கே ஓவான் கையை தட்டிட்டு இங்கே பொன்னியின் செல்வன் பார்த்துட்டவனா கழிவு ஊற்றுனானா அப்போ இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால தான் தமிழ் சினிமா ஆக்ட்ரஸ் வந்து நடித்தா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, வேறு ஆக்ட்ரஸ் நடித்தா வேறு நாடு மொழி லாங்குவேஜ் ஆக்ட்ரஸ் நடித்தா பாராட்டுவீங்க, அப்புறம் எதுக்கு மற்ற ஆக்டரை ஓட்டுறீங்கன்னு எனக்கும் தெரியல. இன்னொன்று, இப்போ அடுத்தபடியாக விஜய் சார் வந்து வம்சி டைரக்ஷனில் வந்து தளபதி 66 நடிச்சிட்ருக்காரு. 67 பார்த்தீங்கன்னா யோகேஷ்
அவரோட டைரக்ஷனில் நடக்க போகுது. இன்னொன்று, வெற்றிமாறன் சாரும் லைன் அப்பில் இருக்கார். இப்போ என்னன்னா, இந்த பேன் இந்தியான்னு சொல்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சங்கர் சாரோட அந்த ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து சங்கர் சார், ஏஆர் ரஹ்மான் அவங்க அந்த 90s க்ரூலாம் பார்த்தீங்கன்னா மீட்அப் பண்ணியிருந்தாங்க. அந்த திருப்பி வந்து காம்போ அமையணும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் சங்கர் சார் டைரக்ஷனில் விஜய் சார் நடிக்கணும், அது வந்து ஒரு பேன் இந்தியா மூவியாக இருக்கணும் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு அமையாது நண்பா. ஏன்னா தளபதி இப்போ வரிசையாக லைனப்பில் இருக்கார். ஸோ 66, அடுத்து 67 யோகேஷு, 68 பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் சார். ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து வாடிவாசல் இப்போ வந்து சூர்யா அவர்களை வச்சு இயக்கிட்டு இருக்காரு. அந்த படம் முடியவும் இங்கிட்டு விஜய் சாரோட இது ஃப்ரீ ஆகிறதுக்கும் டைம் இருக்கும். ஏன்னா அவர் ஸ்டோரி பில்டப் பண்ணணும். ஏன்னா வெற்றிமாறன் சார் அதுக்கான கதைக்கு எப்படி 6 மாதம் டைம் எடுத்துக்கா, அவர் லைனப் போகிறவங்க கரெக்டாக இருக்கும். இங்கிட்டு விக்ரமோட படம் முடிஞ்சோடனே டக்குன்னு யோகேஷ் பார்த்திங்கன்னா விஜய் சாரோட தான் டையப் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு வேறு லெவலில் அடுத்து, அதாவது சைன் வேவ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இறங்கும் ஏறும். இப்போ வந்து பீஸ்டில் இறங்கியிருக்கு, அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் விஜய் சார் வேறு லெவல் மாஸு, எவனா மைக்கை பிடிச்சிட்டு வாங்கடா அப்போ இருக்கு உங்களுக்கு, அந்த மாதிரி தான் நண்பா இருக்குது. ஸோ சேலரிக்கும் படத்தோட இதுக்கும் ப்ரொடியூசர் கொடுக்குறாங்க, ஆக்ட்ரஸ் வாங்குகிறாங்க, அதுதான் வித்யா இதுவே தவிர மற்றபடி யாரும் கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமலாம் இங்கே யாரும் நடிக்கிறது இல்லை. நம்மளோட பார்வையில் தான் இருக்குது. நம்ம ஆக்ட்ரஸ் நடித்தா மொக்க, அதர் ஆக்ட்ரஸ் நடித்தா நல்லாவா இருக்குது. என்னத்தான் சொல்ல போங்க.